கல்வாரி லெந்து கால தியானங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த அற்புதமான நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினோராவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் உண்மை வழியில் நடப்போம் என்கிற இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் இங்கே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இப்படியே வாழ விரும்புகிறார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆனால் உண்மையின் பாதையில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதைத்தான் இந்த சங்கீதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் எப்படி என்றால் சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம் ஒவ்வொருவரையும் எப்படி வாழ விரும்புகிறார் என்றால் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் இப்போ ஆண்டவர் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லது அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரனால் உண்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் உண்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் வாரன்ஸ் டபிள்யூ என்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய புத்தகத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தார் என்றால் உண்மையாய் இருப்பதை விட இந்த பூமியில் வேறு ஒரு மேலான காரியம் எதுவுமே இல்லை என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதை குறித்து யோ யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லியிருக்கிறார் இதோ தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார் அதைத்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறில் வாசித்தோம் இதோ நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று அது ஏசு கிறிஸ்து சொல்லும்போது பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் அங்கே வாசித்திருக்கிறோம் ஏன் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் ஏன் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போமானால் உண்மையான மனுஷனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போது வேதம் என்ன எதிர்பார்க்கிறதானால் நாம் உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் ஏன் அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் உண்மையான மனுஷர்கள் எங்கேயும் இல்லை அவர்களை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ஒரு குறைவான ஒரு காரியமாகவே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி எழுதின நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லும்போது தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார் பாருங்க இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய குடிகளோட தன் ஜனங்களோட அவர் வழக்காட அவர் வாதாட விரும்புகிறார் அவர் எதை குறித்து வா வாதாட விரும்புகிறார் அல்லது அவர் எதை குறித்து வழக்காட விரும்புகிறார் என்றால் அதை நாம் வாசிக்கும் பொழுது அது ஏனென்றால் தேசத்தில் எங்கும் உண்மை இல்லை என்று ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலம் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்கலாம் அதே போல தாவீது சங்கீதம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் எழுதும் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரிலே குறைந்திருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க மூணு காரியங்களை நாம் கவனிச்சிருக்கிற ஒன்று உண்மையான மனுஷனை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கு தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சாலமோன் சொல்லுகிறதை கவனிக்கிறோம் ரெண்டாவது ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஜனங்களோட கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது அவர் என்ன வழக்காட விரும்புகிறார் ஆனால் என்னுடைய ஜனங்கள் நான் உண்டாக்கின என்னுடைய ஜனங்கள் அவர்கள் உண்மையாய் இல்லை என்பதைனாலே ஆண்டவர் தேசத்து குடிகளோட அவர் வழக்காட விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும் வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க நம்முடைய வீட்டுக்குள்ள உண்மையா இருக்கிறவங்களை தான் நாம் சேர்த்துக்கொள்வோம் ஒரு ஆபீஸ்ல உண்மையா இருக்கிறவங்கள தான் சேர்த்துக்கொள்வோம் அதே போல் உண்மையில்லாதவங்களை யாரும் எங்கே சேர்த்து கொள்ள மாட்டாங்க அதே போல தான் கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நமக்கு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார் அப்படியானால் கர்த்தர் நம்மை எண்ணுகிறபடியே அவர் சித்தத்தின்படியே அவர் விரும்புகிறபடியே நாம் உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக முதலாவது சொன்னேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உண்மை உள்ளவர்களாகவே வாழ விரும்புகிறார் அல்லது எதிர்பார்க்கிறார் என்று கவனித்தோம் ரெண்டாவதாக ஏன் அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேசத்தில் உண்மை இல்லை உண்மையானவர்கள் குறைந்திருக்கிறார்கள் உண்மையானவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆகினால யார் மூன்றாவதாக யார் உண்மை உள்ளவர்கள் அல்லது எப்படிப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதை நாம் கவனிக்கலாம் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் பொழுது நாம் யோசிக்கலாம் நாம் எல்லாரும் எல்லா உச்சியிலும் நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் எனக்குரிய நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருக்கிற ஒரு சபையில் சந்திக்கும் போது ஒரு வாலிப மகன் வந்து இடத்துல சொன்னான் இங்கே இருக்கிற எல்லாரை விட நான் மட்டும்தான் உள்ளவனாக இருக்கிறேன் இந்த சபையில் இருக்கிற யாருமே உண்மையுள்ளவர்களாக இல்லை நான் மட்டும்தான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் அதில் ஒரு பெரிய கார் என்னென்னா வாரத்தில் நட மாசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் நான்கு ஆராதனையில் ஒரு ஆராதனைக்கு மட்டும்தான் வருவோம் அவன் ஆராதனையிலே உண்மையா இல்லை தேவனை தேடுவதிலே இல்லை தேவனை தொழுது கொள்வதிலே உண்மை இல்லை ஆனால் அவன் எல்லாவற்றிலும் நான் உண்மையுள்ளவனாகவே இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் கவனித்து பாருங்கள் அப்படியானால் யார் உண்மை உள்ளவர்கள் அல்லது எப்படிப்பட்டவர்களை உண்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் கத்தர் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாற அல்லது அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது யார் உண்மை உள்ளவர்கள் அல்லது எப்படிப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்றால் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்க வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான் அவன் தன் யஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் அப்போ முதலாவது யார் உண்மையுள்ளவன் அல்லது எப்படிப்பட்டவன் உண்மை உள்ளவன் என்று சொன்னால் தன் எஜமானனுடைய ஆத்துமாவை தன் எஜமானுடைய ஆத்துமாவை எந்த ஒரு ஸ்தானாதிபதி குளிர பண்ணுகிறானோ அவனே உண்மையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மை அழைத்த எஜமானனை நாம் அவருடைய இருதயத்தை அவருடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறோமா அல்லது அவரை வேதனைப்படுத்துகிறோமா அல்லது அவரை காயப்படுத்துகிறோமா என்பதை இந்த வேத வசனத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் உண்மையுள்ளவர்களாக மாறும்படி இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் முதலாவது யார் உண்மையுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தன் யஜமான்களுடைய ஆத்துமாக்களை குளிர பண்ணுகிறவனே உண்மையுள்ளவன் என்று இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படியானால் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணியிருக்கிற அந்த கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அவருடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் பிதாவினுடைய ஆத்துமாவை குளிர பண்ணினவர் இயேசு மட்டும்தான் அவர் யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் ஆத்துமாவில் இருந்து தன்னுடைய இருதயத்தில் அவர் அந்த இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நான் கவனிக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு இந்த கர்த்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய நம்முடையனா இருக்கிற இயேசுவை அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணவர்களாய் மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நாம் ஆண்டவர் அதை அறிந்து கொள்ளுவார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மை இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பரவேசி என்று சொன்னார் இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து தாளந்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற அந்த காரியங்களை இந்த அதிகாரத்தில் நான் தியானிக்கலாம் அதில் ஒரு முக்கியமான வேத வசனத்தை நான் வாசித்திருக்கிறோம் அதில் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கிறார் யாரை குறித்து சொல்லுகிறார் ஐந்து தாளந்தை வாங்கினவன் இரண்டு தாளந்தை வாங்கினவன் அப்படி இந்த தாலந்துகளை பெற்று கொண்டவர்கள் இந்த தாளந்தை யார் பயன்படுத்தினார்களோ அந்த தாளந்துகளை பயன்படுத்தி எஜமானுக்கு யார் உபயோகமாக இருந்தார்களோ தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறவனையே வேதம் உண்மையுள்ளவன் என்று அழைத்திருக்கிறது அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திறமைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா அதை நாம் முதலாவது கவனித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நரகத்தில் போட வேண்டும் என்று நாம் அநேகருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம் பாவம் செய்தால் விபச்சாரம் செய்தால் அவர்களை நரகத்திலே போடுவோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இதே அதிகாரத்தை நாம் கூர்ந்து கவனிப்போம் ஆனால் தாளந்துகளை பயன்படுத்தாதவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் அவனை கொண்டு போய் போடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருந்தோம் இன்றைக்கு தாளந்துகளை பெற்றிருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டியவர்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டியவர்கள் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள் தாளந்தை பெற்றுக்கொண்டும் அந்த தாளந்தை பயன்படுத்தாமல் எத்தனை பேர் சுயமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி சுயமாய் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் நாம் எப்படி நம்மை அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது யார் தன்னுடைய தாளந்துகளை கத்தர் யாருக்கு தாளந்துகளை கொடுத்தாரோ அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று பரலோகத்தில் கத்தர் சாட்சி கொடுக்கிறதை இந்த வசனத்தில் நாம் கவனிக்கிறோம் இதை தவிர்த்து வேற எப்படி நாம் உண்மையுள்ளவளா இருக்க முடியும் முதலாவது நான் வாசித்தோம் நம்முடைய எஜமானுடைய ஆத்துமாக்களை குளிர பண்ணுகிறவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான் அதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாவிட நான் பொய்யனா இருக்கிறேன் 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 தேவனுக்கு தேவன் எனக்கு தந்த தாலந்துகளை பயன்படுத்தாவிட்டால் என்னை அழைத்த எஜமானனுக்கு என்னை அழைத்த ஆண்டவருக்கு நான் உண்மையற்ற நிலையில இருக்கிறவனாக இருக்கிறேன் ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருக்காகவே பயன்படுத்துவோம் என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசின் மூலமாக சாட்சி கொடுக்கிறார் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக என் வார்த்தை உள்ளவனோ அப்ப ஆண்டவர் எவ்வளவு நிதானமாக கவனிக்கிறார் நாம் சொல்லுகிற தரிசனங்களா இருக்கட்டும் நாம் சொல்லுகிற பிரசங்கங்களாக இருக்கட்டும் நாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் யார் உண்மை உள்ளவன் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் என் வார்த்தை உள்ளவன் யாரோ என்னுடைய வார்த்தையை அறிவிக்கிறவன் யாரோ என்னிடத்திலிருந்து வாங்கி நான் சொல்லுகிறதையே சொல்லுகிறவன் நான் எதை கொடுத்தேனோ எதை அறிவிக்க சொன்னேனோ எதை நான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க விரும்பினேனோ அவருடைய வார்த்தைகளை அன்றி வேறு ஒரு கலப்பான வார்த்தைகளை உள்ள சேர்க்காம அவர் கொடுக்கிற வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறவன் யாரோ பாருங்க நல்ல அழகாய் சொல்லுகிறார் என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக மூன்றாவது யாரை உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படியானால் ஊழியத்தில் இருக்கிற நாம் வேதத்தை அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிற நாம் ஒருவேளை அநேகருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிற நாம் எப்படி எதிலே உண்மையுள்ளவளா இருக்க வேண்டுமானால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதிலே கர்த்தருடைய இது கர்த்தருடைய வார்த்தை தான் என்று சோதித்த பிறகு இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று அறிந்த பிறகு இது பரலோகத்திலிருந்து தேவன் தான் இதை வெளிப்படுத்தினார் என்று அறி இந்து அதை உணர்ந்த பிறகுதான் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் பொய்யான வார்த்தைகள் உண்டு பொய்யான உபதேசங்கள் உண்டு பொய்யான தீர்க்க தரிசனங்கள் உண்டு அதற்கு மத்தியில் கத்தர் யாரை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் என் வார்த்தைகள் உள்ளவன் எவனோ அவனே உண்மை உள்ளவன் அவனே உண்மையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்று இங்கே இறைமையா தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர் மூன்றாவது காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவ ஜனமே அப்படியானால் யார் உண்மை உள்ளவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் கர்த்தர் அறிவிக்கிற வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறவனே உண்மை உள்ளவன் என்று இங்கே எரியமையா தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனிக்கிறோம் அதே போல நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்தரவுப்படுவீர்கள் ஆகிலும் ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ மரணவரியந்தும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று இந்த இடத்துல யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் வாசிக்க கேட்டிருக்கிறோம் அப்படியானால் இந்த வசனத்திலிருந்து நான் உண்மை உள்ளவனா இருப்பதற்கு தேவையான வார்த்தைகளை எப்படி நான் கற்றுக்கொள்வது என்றால் இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் பாடுகளும் சோதனைகளும் உபத்திரவங்களும் அப்போது பாடுகள் சோதனைகள் உபத்திரவங்களை சகித்துக்கொண்டு பாடுகளை சகித்துக்கொண்டு கொண்டு உபத்திரவங்களை சகித்து வரக்கூடிய சோதனைகளை சகித்துக்கொண்டு கொண்டு ஜீவ கிரீடத்தை பெறுகிற அளவிற்கு அந்த ஜீவ கிரிடத்தை அடைவதற்கு அந்த ஜீவ பெற்றுக்கொள்வதற்கு அப்போ ஜீவ பெற்றுக்கொள்வதற்கு உண்டான தகுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவனே உண்மையுள்ளவன் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ நமக்கு வரக்கூடிய பாடுகள் சோதனைகள் நமக்கு வருகிற உபத்திரவங்களை சகித்துக்கொண்டு அவைகளை பொறுத்துக்கொண்டு அவைகளுக்கு மத்தியில் இருக்கிறார் என்று உணர்ந்து அவருக்காக வாழ்கிற அப்படிப்பட்ட பாடுகளும் சோதனைகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் வரும்போதும் ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர்களை சகித்துக்கொண்டு மரணமே ஏற்படுகிறதா இருந்தாலும் அந்த பெற அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த பெற்றுக் பெற்றுக்கொள்ளும்படி யார் ஆயத்தமா இருக்கிறானோ அவனை குறித்து அவனே உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஒருவேளை நம்ம சண்டே ஆராதனைக்கு வர்றதுனால உண்மையாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது ஒருவேளை வேதத்தை கையில் வச்சிருக்கிறதுனால உண்மை உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகளும் வருகிற சோதனைகளும் வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் மரணமே ஏற்படுகிறதா இருந்தாலும் நாம் உண்மையாய் இருந்து ஜீவகிரிடத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை ஆயத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோமானால் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது அவனே உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று ஆகினால்தான் தாவீது எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறான் நீர் எனக்கு போதியும் நீர் எனக்கு கற்றுக்கொடும் எதற்காக கற்றுக் கொடுக்க சொல்லுகிறார் எதற்காக போதிக்க சொல்லுகிறார் அப்பொழுது உமது சத்தியத்திலே உமது உண்மையிலே நீர் விரும்புகிறபடி நீர் எதிர்பார்க்கிறபடி நீர் பிரியப்படுகிறி நான் வாழ வேண்டுமானால் உமது சத்தியத்தை எனக்கு போதித்தருளும் என்று அவன் அங்கே ஜெபிக்கிறதை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நம்மை அழைத்த அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை எப்படி புரிந்து கொள்வது நாம் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதத்தோடு எப்படி நம்மை ஒப்பிட்டுக் கொள்வது என்னால் இப்படி பாடுகளும் உபத்துருவங்களும் நெருக்கங்களும் வரும்போதும் அந்த ஜீவகிரிடத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம் மரணமே மரண நாம் கத்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அப்படியானால் இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு மத்தியில் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியும் ஆயத்தமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனே உண்மை உள்ளவன் ஏனென்றால் அவனுக்கு மட்டும்தான் ஜீவகிரடத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் இது நாம் நான்காவதாக வாசித்திருக்கிறோம் இதே போல ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தை நம் வாசிப்போம் ஆனால் பேதுரு இன்னொரு அழகான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆக தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் இங்கே பேதர் சொல்லுகிற காரியம் என்ன பாடுகள் என்றால் நம் குடும்பத்தில் வருகிற பாடுகள் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை வருகிற பாடுகளை குறித்து சொல்லவில்லை இங்கே அழகாய் எழுதியிருக்கிறார் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவ சித்தத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய ஊழியத்திற்காக அப்போ பாடுகளை அனுபவிக்கவும் அப்படிப்பட்ட சூழலைகளிலும் நன்மை செய்யவும் தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறவர்கள் யாரோ அவர்களே உண்மையுள்ளவர்களா இருக்கிறார்கள் அல்லையே லூயா அப்போ அற்புதமா இந்த பேரில் சொல்லுகிற காரியம் என்னன்னா தேவனுடைய சித்தத்திற்காகவே தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காகவே தேவன் விரும்புகிற காரியங்களுக்காகவே பாடுகளை சகித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு மத்தியிலும் நன்மை செய்யும்படி தன் ஆத்துமாவை நன்மை செய்வதற்காக தன்னை ஒருவன் அர்ப்பணித்துக் கொள்வானால் தன்னை ஒப்பு கொடுப்பான் அவன் அதற்காகவே தன் ஜீவனை ஒப்பு கொடுப்பான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உண்மை உள்ள மனுஷனாக இருக்கிறான் அவன் உண்மையுள்ளவரிடத்தில் உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தரிடத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் தாவிது சொன்னதையோ யோவன் நான்காம் அதிகாரி இருபத்தி மூணுல என் பிதாவாகிய அந்த தேவனை தொழுது கொள்ளுகிற யாராயிருந்தாலும் அவரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார் அவர் விரும்புகிறார் இதைத்தான் விரும்புகிறார் என்று தாவிதும் இதைத்தான் விரும்புகிறார் என்று இயேசும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கும்போது நாம் அந்த வழியாய் நடப்பது தான் தேவனுக்கு உண்மையுள்ள பாத்திரமாக இருக்க முடியும் அதைத்தான் இங்கே பேதர் சொல்லுகிறார் நான்காவதாக இப்போது ஏழாம் ஆறு ஐந்தாவதாக யோவான் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இன்னொரு காரியங்களை நான் வாசிக்கப் போகிறோம் யோவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறோம் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ இருக்கிறான் இங்கே கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற இன்னொரு அற்புதமான காரியத்தை நாம் கவனிப்போம் ஆனால் இன்னைக்கு தேசத்தில் என்ன நடக்கிறதுனா சுயமாய் பேசுவது சுய மகிமையை தேடுவது அவங்களை கனப்படுத்தலைன்னா போதும் அவங்கள உயர்த்தலன்னா போதும் அவங்கள மேடையில் உட்கார வைக்கலனா போதும் அவங்கள குறித்து பத்து பேர் முன்னாடி அவங்க பேரை அறிவிக்கலன்னா போதும் அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இங்கே வாசிக்கிறோம் சுயமாய் பேசாமல் சுயமானதை பேசாமல் தனக்குள் இருக்கிறதை பேசாமல் தான் விரும்புகிறதை பேசாமல் இயேசுவை குறித்து வேதாமத்தில் கவனிப்போமானால் நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை நான் பேசுகிற அத்தனையும் பிதா எனக்கு கற்றுக் கொடுத்தது பிதாவுடைய சித்தம் எதுவோ பிதாவுடைய விருப்பம் எதுவோ பிதாவுடைய ஆசை எதுவோ அவர் என்ன விரும்புகிறாரோ இதையே நான் போதிக்கிறேன் என்று அவர் போதனையாக இருந்தாலும் ஒருத்தரை சுகமாக்குறதா இருந்தாலும் ஒருத்தரை சொஸ்தப்படுத்துறதா இருந்தாலும் ஒருத்தரை விடுதலை செய்வதா இருந்தாலும் என் பிதாவின் சித்தத்தின்படியே என் பிதாவின் வார்த்தையின்படியே என் பிதாவினுடைய வாக்கின்படியே என் பிதாவின் சொல்படியே அது ஆகும் என்று சொல்லி அவர் தனக்குரியதை தேடாமல் தனக்கு வேண்டிய மகிமையை தேடாமல் அவர் எப்பொழுதும் பிதாவுக்குரியவைகளை மட்டுமே தேடினார் தன் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு சபைக்கும் அவர் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார் வாசிக்கிறோம் பேசாமல் சுய மகிமையை தேடாமல் தன்னை தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் யாரோ தன்னை அனுப்பின எஜமானுக்கு விருப்பத்தை செய்கிறவன் யாரோ தன்னை அனுப்பின எஜமானனை மகிமைப்படுத்துகிறவன் யாரோ தன்னை அனுப்பின அந்த எஜமானுக்கு கனத்தை கொடுக்கிறவன் யாரோ அவனே உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது புரிய இப்பொழுது சொல்லுங்கள் நாம் எங்கே உண்மையாக இருக்கிறோம் எதிலே உண்மையாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட காரியங்களிலே உண்மையாக இருக்கிறோம் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே ஓசியா சொன்னது போல தேசத்தில் எங்கும் உண்மை இல்லை என்பதனால தான் ஆண்டவர் தன் ஜனங்களோடு வழக்காட விரும்புகிறார் ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரோடும் அவர் வழக்காடி கொண்டுதான் இருக்கிறார் எனக்கு ஏற்றபடி நான் விரும்புகிறபடி நான் எதிர்பார்க்கிறபடி என் சித்தத்தின்படி என் ஆசையின்படி நான் விரும்புகிறபடி நீ உண்மை உள்ளவர்களா இல்லை என்பதைத்தான் இந்த வேதவசன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் சுயமாய் பேசாமல் சுய மகிமையை தேடாமல் நம்முடைய மகிமை கொடுக்க வேண்டிய மகிமை எப்பொழுதும் பிதாவுக்கு உண்டானதா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார் இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் ஒன்னுக்கு ஒருந்தியர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போமானால் ஒன்னுக்கு ஒருந்தியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் யார் உண்மை உள்ளவன் அல்லது எப்படிப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று இங்கே பவுல் குறிந்து சபைக்கு எழுதி கொடுக்கிறார் என்ன எழுதி கொடுக்குறா ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்போம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரான காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவர்கள் மேலும் உக்கரான காரன் உண்மையுள்ளவர் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாயிருக்கிறது அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம் ஏழாவதாக இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறதானா உக்கரானத்துவத்தோடு ஒரு உக்கரானக்காரனாய் செயல்படுகிறவன் யாரோ அவனே உள்ளவனாய் இருக்கிறார் அப்போ உக்கரானக்காரன் என்றால் யார் அவன் கணக்கு ஒப்புவிக்கிறவனாக இருக்க வேண்டும் தேவன் எதையெல்லாம் கொடுத்தாரோ தேவன் என்ன ஸ்தானத்தை கொடுத்தாரோ தேவன் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ தேவன் பணத்தை கொடுத்திருந்தாலும் ஆத்துமாக்களை கொடுத்திருந்தாலும் இப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு ஒப்பு விற்கிறவர்களாய் மாற வேண்டும் இதைத்தான் லூக் அசோசியேஷன் பதினாறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் ஆண்டவர் இங்கே ஒரு ஊமையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்பொழுது தன்னுடைய எஜமான் ஒரு உக்கிர காரணத்தில் வந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் உன் கணக்கை என்னிடத்தில் ஒப்புவி என்று அவன் சொல்லும்போது அவனுக்குள்ள தடுமாற்றம் வருகிறது தன் தவறுகளை உணர்கிறான் அவன் கணக்கு அங்கு ஆயத்தமா இல்லை அவன் கணக்குகளை சரியாக பராமரிக்கவில்லை அதில் அவன் உண்மையாக இல்லை அவன் அவன் அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பில் அவன் நடந்து கொள்ளவில்லை அவனுக்கு என்ன பொறுப்போ அதை மறந்தான் அவனுக்கு என்ன உத்தியோகமோ அதை மறந்தான் அவனுக்கு என்ன வேலையோ அதை மறந்தான் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதைத் தவிர மற்ற எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது கவனித்து பாருங்கள் ஒரு உக்கரான காரன் என்பவன் கணக்கு ஒப்புவிக்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலே விஜமான் வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கணக்கு கேட்கலாம் ஆனால் இவனிடத்தில் வரும்போது தான் ஓடிப்போய் நீ எவ்வளோ வாங்குன நீ எவ்வளோ வாங்கின நீ எவ்வளோ வாங்கினு சொல்லி அவசரமாக அவன் என்ன பண்ணுறான் அந்த கணக்குகளை எழுதுறான் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் ஒரு உக்கரான காரன் என்பவன் எப்பொழுதும் எங்கேயும் எதிலும் அவன் சரியாய் ஆயத்தமாய் நிதானமாய் தெளிவாய் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாகவே மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஹலே லூயா அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் உக்ரான காரனாக இருக்கிறோம் இங்க பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரான காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்கரானக்காரன் உண்மையுள்ளவர் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் அது தேவை அது ஒரு ஜீவன் போல என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்போ சபைக்குள் இருக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன கற்றுக் கொடுக்குறார் ஆனால் எங்களை கவனியுங்கள் எங்களை பாருங்கள் எங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எங்கள் ஊழியத்தை பாருங்கள் எங்கள் அழைப்பை பாருங்கள் எங்கள் பிரதர்ஷியை பாருங்கள் நாங்கள் தேவனுடைய காரணம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அது சாட்சியாக இருக்கிறது எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது அப்படியானால் என்னுடைய வார்த்தையை கேட்கிற என் பிரசங்கத்தை கேட்கிற சபையாரும் நீங்களும் அதே காரணாய் மாற வேண்டும் என்றுதான் அன்னைக்கு கொறிந்து சபைக்கு பவுல் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை வாசிக்கிறோம் இருக்கிறோம் இப்பொழுது சொல்லுங்கள் நாம் எங்கே உண்மையாக இருக்கிறோம் எதிலே உண்மையாக இருக்கிறோம் ஆகையினால்தான் இங்கே தாவிது கத்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே நீர் எனக்கு போதியும் நீர் எனக்கு கற்றுக்கொடும் அப்பொழுது நான் உண்மை உள்ள வழியில் சத்தியத்தின் பாதையில் நீர் விரும்புகிற பாதையில் இனி நான் நடப்பதற்கு என்னை ஆயத்தமாக நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த தாவிதை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்து கொண்டார் தேவ ஜனமே அப்படியானால் இன்னைக்கு தேவன் நம்ம நாம் ஒவ்வொருவரையும் எப்படி வாழ விரும்புகிறார் இருதயத்தில் இருக்க விரும்புகிறார் மோசே குறித்து ஆண்டு சொன்னார் மோசே என் வீட்டில் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னார் சாமுவில் பிறப்பதற்கு முன்பு ஆண்டு சொன்னார் இந்த தேசத்தில் ஒரு ஆசாரின் இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொன்னார் நான் எனக்கு உண்மையுள்ள ஒரு ஆசாரியனை எலும்பு பண்ணுவேன் என்று ஒரு ஆசாரியன் உயிரோடு இருக்கும்போதே அதை சொல்லதை நான் கவனிக்கிறேன் அப்படியானால் அந்த ஆசாரின் இடத்தில் உண்மை இல்லை நான் விரும்புகிறபடி நான் எதிர்பார்க்கிறபடி உண்மையுள்ள ஒரு ஆசாரியனை நான் எலும்பு பண்ணுவேன் என்று ஆண்டு நாட்கள் நாட்களில் சொன்னதை கவனிக்கிறோம் ஏனென்றால் தேவன் நம்ம இப்படியே வாழ விரும்புகிறார் தேவன் நம்ம இப்படியே வாழ வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார் அவர் எதிர்பார்க்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் அவர் எதிர்பார்ப்பார் பார்ப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறவராக இருக்கிறார் அடுத்த காரியம் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் நான்காவது வசனம் இன்னும் ரெண்டு காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம் தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆறம் அதிகாரத்தில் நான்கு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு அற்புதமான காரியம் யார் உண்மை உள்ளவர்கள் நிறைய இடங்களில் போகும்போது சொல்றாங்க நான் பிரதர் நான் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் எதில் உண்மையா இருக்கிறேன் அவங்களை கேள்வி கேட்டா பதில் வராது சபைக்கு ஒழுங்கா வர்றேன் காணிக்க ஒழுங்கா கொடுக்குறேன் பைபிளை ஒழுங்கா படிக்கிறேன் இது எல்லாம் இது எல்லாம் உண்மை என்பது இங்கே நாம் ஆறு ஏழு காரியங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எட்டாவது ஆக தானியலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான சாட்சியை குறித்து நான் வாசிக்க போறோம் தானியல் ஆரம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது ஏனென்றால் அவன் இருந்தபடியால் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் யாதொரு குறைவும் காணப்படவில்லை என்று சொல்லுகிறதை கவனிக்கிறோம் இப்போ சொல்லுங்க நீங்கள் எதிலே உண்மை உள்ளவளா இருக்கிறோம் என்று இந்த வசனத்தோடு ஒப்பிடும்போது இதில் நாம் எங்கே தேறியிருக்கலாம் இருக்கிறோம் ஆகவே நாம் அர்ப்பணிப்பது அவசியமான ஒரு காரியம் அப்போ எட்டாவதாக நாம் என்ன கவனிக்கிறோம் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினாலும் காரணங்களை தேடினாலும் அதை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவேளை அதற்குண்டான சாட்சிகளை ஜோடித்தாலும் அதற்கு விரோதமான காரியங்களை அவர்கள் ஏற்படுத்தினாலும் இங்கே பார்க்கிறோம் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் போனது கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் போனது ஆராய்ந்து பார்த்துருப்பான் ஏன்னா தாவீதை அந்த இடத்தில் இருந்து தூக்கிவிட வேண்டும் என்பது இவருடைய நோக்கமாக இருந்தது அதனால் அவர்கள் இவனை கொள்ளுவதற்கு கூட அஞ்சாதவர்கள் இவனை அந்த இடத்திலிருந்து வெளியே ஏற்றப்படுவதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்போது தானியலுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அரசவை வாழ்க்கையிலிருந்து அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தினுடைய விசாரிப்பில் எப்படியாவது தானியலை குற்றப்படுத்தி அவனுக்கு தண்டனையை கொடுத்து அவனை கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு முடிவோட ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் இருக்கிறத நாம் இங்கே கவனிக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் அப்படி முகாந்திரத்தை தேடினார்கள் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடித்தார் கண்டுபிடிக்க விரும்பினார்கள் ஆனாலும் முகாந்திரமோ கண்டுபிடித்ததற்குண்டான காரணங்களோ ஒன்றுமே அவன் மேலே இல்லை காரணம் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் அப்படியானால் எட்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் இங்கே புரிந்து கொள்வது என்று சொன்னால் குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடினாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் கண்டுபிடிப்பதற்கு அவன் தேடுவதற்கு அவன் ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு துரும்பு கூட கிடைக்காத அளவுக்கு இந்த உண்மை தானியலுடைய வாழ்க்கையில் இருந்தது ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆராய்ந்து பார்த்தா பர்சனல் வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய ஊழிய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தா நம்ம வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருமா வராதா இப்போ யோசித்து பாருங்கள் நான் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் வாசி வாசித்து முடிக்க போகிறோம் எட்டு காரியங்களை சொன்னேன் இப்போ ஒன்பதாவதாக ஆதி ஆகமோ நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமோ நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போ வாசிக்கும் பொழுது இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மையுண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவு தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இப்போ என்ன நடந்தது யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது யாக்கோபனுடைய மீதமுள்ள பிள்ளைகள் எல்லாம் தானியம் கொள்ள போனார்கள் இந்த யோசேப்பு யார் என்று இவர்களுக்கு தெரியாது முன்பு தெரியாத ஒருவனிடத்தில் இவர்கள் பேசுகிற யதார்த்தமான வார்த்தைகள் கூட நிஜமாக உண்மை உள்ளதாகவே இருக்கிறத இங்க கவனிக்கிறான் இப்போ யோசேப்பு அதை தெரிந்து கொண்டு இவர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் நீங்கள் நிஜஸ்தர் அல்ல நீங்கள் உண்மையுள்ளவர்கள் அல்ல நீங்கள் வேவுக்காரர்கள் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் வேவு பார்க்க வந்தீங்கன்னு சொல்லும்போது இங்கே ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம் வசனத்தில் அதற்கு அவன் அப்படி பதினோரா வசனத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்று சொன்னார்கள் அதற்கு அவன் அப்படி அல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்று சொல்லி இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன நம்முடைய வாயின் வார்த்தைகள் புடமிடப்பட்டாலும் சோதிக்கப்பட்டாலும் ஏன் காவலிலே வைத்தாலும் இங்கே மூன்று இந்த மூன்று நாள் இவர்களை காவலில் வைக்கிறார் யோசேப்பு இவங்களை பிடிச்சி வச்சிட்டு நீங்கள் நிஜஸ்தரானால் நீங்கள் சொல்வது உண்மையுள்ளவரானால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை சோதிக்கப்பட்டு இது உண்மை என்று நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறுவியுங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கிரிய காண்பியுங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தை நிஜம் என்று நான் எப்படி அதை நம்புவது என்று சொல்லும்போது இங்கே நடந்ததை நாம் கவனிக்கிறோம் இவர்களை மூன்று நாள் காவலில் வைத்து ஒரே ஒருவனை தேசத்திற்கு அனுப்பி பென்யமனை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த பிறகு இவர்கள் வார்த்தை உண்மை என்றும் இவர்கள் சொன்னது நிஜம் என்றும் அந்த இடத்தில் அறியப்பட்டதனாலே அப்பொழுது யோசிப்பு சொல்லுகிறார் நீங்கள் பொய்யானவர்கள் அல்ல நீங்கள் உண்மையிலே நிஜஸ்தர்கள் தான் என்று சொல்லி அங்கே அவன் அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாம் கவனித்திருக்கிறோம் அப்படியானால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் புடமிடப்படும் போதும் சோதிக்கப்படும் போதும் காவலில் வைக்கப்படுகிற நிலைமை வந்தபோதும் நிஜஸ்தர் என்று நிரூபித்து காட்டக்கூடிய அளவிற்கு அவரிடத்தில் உண்மை இருந்ததை இந்த இடத்துல நான் கவனிக்கிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் தான் என்பதை நிரூபிக்க ஏதாவது நம்மிடத்தில் இருக்குமா என்பதை கவனித்து பாருங்கள் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் யோபு தன்னை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறதை நாம் கவனிக்கிறோம் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கடைசியாக நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம் இங்கே வாசிப்போம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறோம் என்ன ரூபகாரம் அப்படி என்றால் என்ன என்று சொன்னால் இங்கே யோபு தன்னை குறித்து சொல்லுகிறான் என்னை அவர் கொன்று போட நேர்ந்தாலும் என்னை அவர் கொன்று போட நினைத்தாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை உண்மை அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் உண்மை அவர் அவர் மேலே நான் வைத்திருக்கிற எல்லாம் உண்மை என்பதை அவன் சொல்லுகிறான் ஆனால் அவன் சொல்வது நிஜம் என்று உண்மை என்று எப்படி புரிந்து கொள்வது அதைத்தான் கடைசியாக சொல்லுகிறார் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் ரூபகாரம் என்கிற வார்த்தைக்கு நிரூபித்து காண்பிப்பது என்ற அர்த்தம் நிரூபித்து காட்டுவேன் என்ற அர்த்தம் நிரூபிப்பேன் என்ற அர்த்தம் அப்படியானா இந்த யோபு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவன் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவன் தேவனிடத்தில் உண்மையிலே அவன் விசுவாசமா இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்கு அவன் ஆயத்தம் என்று சொல்லி இங்கே சாட்சி கொடுக்கிறதை வாசிக்கிறோம் அதைத்தான் அங்கே யோசிப்புனுடைய சகோதரர்களும் யோசிப்புக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறார்கள் எங்களை நம்புங்கள் நாங்கள் பொய்யர் அல்ல நாங்கள் நிஜஸ்தரே நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான் என்று காணாதிருக்கிற தேசத்தில் யாரும் அறியாதிருக்கிற தேசத்தில் அவனிடத்தில் பொய் சொல்வதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதை சொல்லாமல் இவருடைய வாயின் வார்த்தைகள் சோதிக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே கவனித்திருக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய வாயின் வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஊழியத்தை நம்முடைய எல்லாவற்றையும் இங்கே சோதித்து பார்த்தால் நாம் எத்தனை பேர் உண்மையுள்ளவளாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது ஆகினால் கர்த்தருடைய ஜனங்களே ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம அர்ப்பணித்து ஜபம் பண்ணுவோம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்றில் தாவிது சொன்னதபடி கர்த்தாவே நீர் எனக்கு போதியும் நீர் எனக்கு கற்றுக்கொடும் உமது சத்தியத்தின் வழியில் உமது உண்மையின் வழியில் நீர் விரும்புகிற பாதையிலே நான் நடப்பேன் என்று சொல்லி தாவிது அர்ப்பணித்து கொண்டது போல அருமையான இந்த வேலையிலும் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு நீர் உண்மை எங்களுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் எங்கள் இருதயத்துல உண்மையா இருப்பதற்கு பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறதே எங்களுடைய ஆராதனை வாழ்க்கையும் உண்மையா இருப்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இன்று முதல் நாங்கள் உண்மையாயிருப்பதற்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு உண்மையுள்ள ஜனங்களாய் மாறுவதற்கு உண்மையான வழியில் நடப்பதற்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் மாறுவதற்கு உண்மையுள்ள உக்கரானக்காரனாய் மாறுவதற்கு யஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிற ஒரு உண்மையுள்ளவனாய் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோமாண்ட ஒரு எங்களை நெருக்கட்டும் உடைய வார்த்தைகளை எங்களை உருவாக்கட்டும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஆசிர்

மனுஷர்களாய் மாற உண்மையுள்ள தேவ ஜனங்களாய் மாறுவதற்கு இந்த வேளையில் உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எரிடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்